உங்கள் பயணம் இனிதே துவங்க. பல்லவனின் வாழ்த்துக்கள். முன்னேறுங்கள், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள் ஐயா, ஐயா முன்னேறுங்கள். இளைஞர்களே, பூக்களை பறிக்காதீர்கள். பயணச்சீட்டு, பயணச்சீட்டு. ஒரு டிக்கெட் கொடுங்க. ஆஹா, தாங்கள் ஒருவர் தான் சில்லறையாக கொடுக்கிறீர்கள். இப்படி எல்லோருமே சில்லறையாக கொடுத்தால் என் போன்றவர்களுடைய பிரச்சனையே தீர்ந்து விடும். இந்தாருங்கள் 1000 விளக்கு. முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். வணக்கம். எனக்கு ஏறையா வணக்கம். இந்த வாழ்க்கையில முன்னுக்கு போன்னு சொன்ன முதலாள் நீங்கதான். அதுக்குதான் வணக்கம். இதையெல்லாம் யார் நினைக்கிறார்கள்? ஒரு சாந்தி கொடுங்க. வாழ்க வளமுடன். இந்தாருங்கள் பயணச்சீட்டு வாங்குங்கள். என்னங்க இது விக்டோரியா மகாராணி காலத்துக்காக இருக்கு? என் வீட்டிலிருந்து கொண்டு வந்தா கொடுக்கிறேன். கொடுத்தது இந்த அம்மையார். பல்லவனின் பசி தீர்க்க பயணச்சீட்டு வாங்குங்கள். என்ன பாட்டி, உங்க வீட்டுக்கார காலத்து காசுலாம் கொடுத்து டிக்கெட் வாங்குறேன்? டிக்கெட்டா? நான் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. அப்ப வித்த விட்டா? பைத்தியக்காரா, சாத்தி ஆயோட பொண்டாட்டி. இதோ பாரு பாசு. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. பவர் ஆசை ஆயிரு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா. 1000 விளக்கில் இறங்கு, ஊரெல்லாம் இறங்குங்கள். என்னடி கிழம் காலையில படுத்தது? என்னடி இது சடையில? ரோஜா? ரோஜா இல்லடி, யாரோ ஒரு ராஜா தொங்குறான் சார். நம்ம குட் மார்னிங் வாங்க வரல, வட்டி வாங்க வந்தான். யோ, உனக்கு பயந்தானா? நான் பல கம்பெனியை மாத்துறேன். கடலுக்கடியில் இருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கயா. இத பாரு, என் சார்பாகவும் என் சக தொழிலாளி சார்பாகவும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே நீ ஆபீஸுக்கு வர வேண்டாம். கரெக்டா 1ஆம் தேதி ஆன உடனே என் சம்பளத்தில் இருந்தோம், எல்லாரும் சம்பளத்தில் இருந்தோம் வட்டியை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கவர்ல போட்டு அதை நானே கொண்டாந்து உன் வீட்டுல கொடுத்துடுறியா. எம்டி வரத்துக்குள்ள இடத்த காலி பண்ணியா. ஏன் அப்படி சொல்றான்? அவர் கேட்டாலும் கேட்டுருவாரியா? கம்பெனி கடல்ல ஓடுதியா? இந்த கான் உங்க எம்டிக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரலாம். குட் மார்னிங் சார். இவரு தான் உங்க எம்டியா? இவன் எம்டியா? கம்பெனி ஸ்டாஃப். ரிஜிஸ்ட்ரேஷன் சைன் பண்ணிடுறேன். ஏயா, நாளைக்கு தானே நேரு பிறந்த நாள். ஒரு நாளைக்கு முன்னாடியே குத்திட்டு வந்து நிக்கிற. அது வந்து சார், ஒரு வாரம் தள்ளி வர போற தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி துணி எடுக்கணும்ல, அது மாதிரிதான். வாரே வா. ஏன் சார், முதலாளி தான் கை நிறைய சம்பளம் கொடுக்குறாரு, அப்புறம் எதுக்கு இந்த கான் கட்டல கடன் வாங்குறீங்க? சம்சாரம் பண்றதுக்கே சம்பளம் சரியா இருக்கு, மத்த சமாசாரத்துக்கெல்லாம் இந்த கான் தானே கை கொடுக்குறான். எவ்வளவு வேணும்? இப்போ ஒரு 1000 போறோம். உனக்கு எவ்வளவு வேணும்? இந்த கான் கிட்ட கடன் வாங்குற நிலைமையே கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டான். உயிரே போனாலும் நான் கடன் வாங்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதே தம்பி, கடவுள் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கறான், அன்னைக்கு இந்த கான் கை கொடுக்கறான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அண்ணா அறிவாலயம் அனைவருக்கும் இடம் உண்டு. ஓட்டுநரே நடத்தும். உங்களுங்க அதான் என்னது? என்ன தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணு மேல விழுவ. சாரிண்ணே, தெரியாம வந்துட்டேன். தெரியாம ஒரு நல்ல மனிதருடைய ஞாபகார்த்தமா என் மனசுக்குள்ளே இருக்கட்டும். என் மனசு எம்டி இருக்கு இப்போ. ஓகேயா? பாப்பா, என்ன பிரமிச்சு போய் நின்னுட்ட? நான் தான் உங்க குடும்பத்தோட ஒட்டி உறவாடுற கல்யாண புரோக்கர் பக்கத்து வீட்டு பட்டுசாமி. என்னடா ஜவளியை தொங்க விடுற கொடியில ஜாதகத்தை தொங்க விட்டுருக்கிறானேன்னு பாக்குறியா? இத பார்த்த உடனே இது உங்க வேலைதான் தெரிஞ்சு போச்சு மாமா. என்னம்மா பண்றது, எங்கேயோ பிறந்த 2 ஜீவராசிகளை ஒன்னு சேர்த்து வைக்கிறதானமா என் தொழில். வந்த ஜாதகத்தெல்லாம் வேணான்னு கொப்பளிச்சு துப்பிட்ட.
ரிஜெக்ட் ஆன ஜாதகத்தை இப்படி சிம்பாலிக்கா காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். இத பாத்தியா, பிட்டரகுண்டா பீமேஸ்வர் ராம்பாவ நாகேஸ்வர் ராவ் வெறும் ஆவக்காய வித்தே 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான். இது கோழிக்கோடு குஞ்சுண்ணி மவன் நஞ்சுண்ணி கொப்புர தேங்காய வித்தே கொள்ளப்பணம் பண்ணிட்டான். இவன் லக்னோ லவக்தாசனுடைய மகன் குஜால் தாஸ். மாமா, என் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது எங்க அப்பா. அவர் யார கட்டிக்க சொல்றாரோ அவர் தான் நான் கட்டிப்பேன். இப்ப உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்க ஒரு லுக் கொடுங்க. இப்போ போய் உனக்கு மாப்பிள்ள யாருன்னு உங்க அப்பா வாயாலிய நான் கேட்டுக்கிட்டு வரேன். அது இன்னைக்கு உங்களால முடியாது மாமா. ஏன்? அவர் இன்னைக்கு மௌன விரதம். இந்த வாய்க்கு அது வேறைய மாமா. என்னங்க வெள்ளிக்கிழமையான சாமி கும்பிட விடுறீங்களா? என்னங்காச்சு? ஐயே, என்னங்க தம்பி இது? அதை ஏங்க கேக்குறீங்க? இந்த யாருங்க நீங்க? காணும் பொங்கலுக்கு என்ன வாங்க வேஷம் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி நிக்கிறீங்க? சார், நான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்தா இந்த ஷேவிங் பண்ணி மூஞ்சில ஊத்தி கோழி திரும்ப முடிக்காம பாருங்க. இப்படி நசிங்கின தகர டப்பா மாதிரி இருந்தா அப்படித்தான் கேப்பாங்க. தப்பா நினைக்காதீங்க தம்பி, இவர் தான் இந்த வீட்டுக்கு ஓனர். நம்ப முடியலையே. பாவம் ஊமையா காக்காவலிப்பா, மென்டலா? இத நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டுவீங்க. நீங்களா? நீங்க எங்க? எங்க? ஆமாப்பா.